இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. போன எபிசோட்ல சென்னையோ சானியாவோ ஸ்கூல் வந்தப்ப எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கினத பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்ப்போம். ரெண்டு பொண்ணுங்க சானியா கிட்ட வந்து, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க சீனியர், நாங்க எல்லாரும் ஃபைனல் மேட்ச்ல இவ்வளவு எதிர்பார்த்தோம், நீங்க ஏன் வரலன்னு கேக்குறாங்க. இப்போ சானியா, நான் மேட்ச் வராதது என்னோட தனிப்பட்ட ரீசன் இருக்கு, அது எல்லாருக்கும் சொல்ல முடியாதுன்னு போறா. இப்போ ஃபெரி, அப்படியெல்லாம் விட முடியாது, உனக்கு தனிப்பட்ட ரீசன் இருக்கலாம், ஆனா டோர்னமெண்ட்ல இது ஸ்கூலோட மானமும் இருக்கு, நீ இப்ப சொல்லியதே ஆகணும், சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கூவமா ஃபெரி கத்துறா. ஆனா சானியா, என்னால எதையுமே சொல்ல முடியாது, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல சானியா பிரசிடென்ட்ட போய் பேசுறா, நான் ஃபாரின்ல படிக்க போறேன், இனிமே என்னால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா சார் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, அவ கேட்கவே மாட்டா. அப்போ அக்ஷய் வரா, சாரி சார் நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் பிரசிடென்ட் சார் வெளியே போயிடுறாரு. ஆஹா, என்ன ஒரு சார், இப்படி எல்லாம் எங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல சார் இருந்தாங்கன்னா செம்மையா இருக்கும்ல, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் திடீர்னு உன் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்ட, நிஜமாவே என்ன விட்டு போறியா, போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு லவ் பண்ணப்பெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க அது எல்லாத்தையுமே சொல்றான். ஏன் என்ன விட்டு போற, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றான். சானியா கோபமா அமைதியாவே இருக்கா, ஏதாவது சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேக்குறா. நீ தான் தப்பு பண்ண, சொல்லவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்புறம் மெதுவா யோசிச்சு பாத்துட்டு, என் மாமாவை கொண்டது உன்னோட அப்பா தான், அந்த ஒரு காரணம் போதாதா, வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, இனிமே என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அக்ஷய், நிஜமாவே என்ன உனக்கு பிடிக்கல, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றான். உனக்கு தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க, உன்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ்க்காக அவங்கள கவனிக்காம விட்டுறாத, நானே போயிடுறேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிடுறா. அக்ஷய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் பாவம். ஜெனியும் சானியாவும் பேசிட்டு இருக்காங்க, ஏன் எல்லா விஷயத்தையுமே சொல்ல வேண்டியதானே, அப்போதான் அவனாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான் அப்படின்னு ஜெனி சொல்றா. எப்படி அவன் ரிலாக்ஸா இருப்பான், நிச்சயமா அவன் நிம்மதியா இருக்கவே முடியாது, எதை நீ சொல்ல சொல்லுன்னு சொல்ற, அவனோட அப்பா என்னோட மாமாவை பிளான் பண்ணி கொன்னதை சொல்ல சொல்றியா, அது தெரிஞ்சா அக்ஷய் உடஞ்சே போயிடுவான் அப்படின்னு சானியா சொல்றா. குழந்தைங்களும் அவனும் அப்பாவை மொத்தமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் மேல பாசம் அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில உன் அப்பா தான் கொலகாரன், பிளான் பண்ணி மாமாவ கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுவான், குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என்னால அந்த தப்ப பண்ணவே முடியாது, வேணாம் அவ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்றா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சோகமா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல நம்ம மீட் பண்றது இதுதான் கடைசியா இருக்கும், இந்த ஸ்கூலையும் உன்னையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டே அழுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்து ஜெனியோட அப்பா விக்கி அம்மா பேசினத நினைச்சு பாத்துட்டே இருக்காரு. அங்க ஃபேமிலி எல்லாம் இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்ப எல்லாரு காலையும் காட்டுறாங்க. அப்போ அப்பாக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு, என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ஒரே மாதிரி காலில நிறைய மச்சம் இருக்கு, இது எங்க ஊர்ல இருக்க ஸ்பெஷல், எல்லாருக்குமே கால் எப்படி மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் நினைச்சு பாத்துட்டு அப்பா ரொம்பவே ஃபீல் பண்றாரு, என்னோட ஒய்ஃப் மாதிரியே ஸ்பெஷல்னு நினைச்சேன், ஆனா ஊருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இத பத்தி இனிமே நினைக்கவே கூடாது, மறந்துடணும் மறந்துடணும்னு சொல்லிட்டு அவரு ஒய்ஃப் பத்தி விக்கி அம்மா இல்ல ஜெனியோட அம்மாவை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இங்க சானியா ஸ்கூல விட்டு போறது தெரிஞ்சு வயிற்றுச்சல் பிரச்சனை பண்றதுக்காகவே வரா, இப்படி ஊர விட்டு போனா என்ன அர்த்தம், ஏன் கூட ஃபைட் பண்ணிட்டு தூத்துட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றா. இவ முடியவே முடியாதுன்னு சொல்றா சானியா. இவ ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசிட்டு ரொம்பவே கடுப்பாக்கிடுறா, அவளும் வா ஃபைட் பண்ணலான்னு கூட்டு போயிடுறா. இவ நல்லா வெறுப்பேத்தவோ போட்டு அடிப்பான்னு பார்த்தா சானியா செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு, உனக்கு என்ன ஜெயிக்கணும், அதுதானே என்ன நல்லா அடி, எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்னு குனிஞ்சுட்டே இருக்கா சானியா. இப்படி ஃபைட் பண்றப்போ வயித்தறிச்சல் ஓவரா ஃபேமிலி பத்தி பேசுறா. இவ அடிக்கடி ஃபேமிலி பத்தி பேசுறனால சானியாக்கு செம்ம கோ வந்துருது, ஓங்கே ஒரே ஒரு பஞ்சு தான், அப்படியே கீழே விழுந்துடுறா வைத்தறிச்சல். என்ன சும்மா சும்மா ஃபேமிலி பத்தி பேசுற, என்ன தெரியும் என் ஃபேமிலி பத்தி, நான் ஒண்ணும் பணத்தை வச்சு முன்னேறல, என்னோட சொந்த முயற்சியை வச்சு முன்னேறி இருக்கேன், எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் முன்னேறுவாங்க, நீ மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க விட்டுட்டு வெளியே போயிடுறா. ஜெனிக்கு இவளோட கஷ்டம் ரொம்பவே புரியுது, பாவம் போல சானியாவே பாத்துட்டு இருக்கா. இப்படியே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கப்போ பப்ளு வந்து அவகிட்ட பேசிட்டு பிளாஸ் கொடுக்கறான். இதே டைம் கரெக்டா அக்ஷயும் அந்த இடத்துக்கு வந்து
வந்துடுறான். அக்ஷய் வரத பாத்துட்டு சானியா வேணும்னே அவனோட கார்ல போய் உட்காந்துக்கிறா. பாவம் அக்ஷய் சோகமா எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். அக்ஷய் போனதை பாத்துட்டு சானியா வேகமா காரை விட்டு இறங்கி போறா. இவன் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். என்ன ஹாஸ்பிடல் போகணுமா, ஓங்கி அரைஞ்சேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறா. அக்ஷய் பழையபடி கார் வாஷ் பண்ற இடத்துல ஜாயின் பண்ணிட்டான். எப்படி சேர்ந்தான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி சானியா கூட எவ்ளோ ஹாப்பியா இருந்தான், அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இங்க விக்கியும் ஃபெரியும் குழந்தைங்களுக்காக சமைக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவ எப்படி காலையில இருந்து ஒர்க் பண்றத பாத்துட்டு அந்த மேனேஜர் சார் வந்து, என்ன அக்ஷய் காலையில இருந்து இப்படி சாப்பிடாம கூட ஒர்க் பண்ணிட்டே இருக்க, எவ்ளோ நேரம் தான் இப்படியே பண்ணுவேன், போய் தண்ணியாவது குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அக்ஷய் பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். எப்படியோ எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைச்சா நல்லதுதான் அப்படின்னு குழந்தைங்களுக்காக பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டா பப்ளு வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரான். ஏதோ கார்ல வாமிட் எடுத்துட்டான் போல, அதனால அந்த கார்ல வாமிட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றான். எப்படியோ பிரச்சனை வர போறதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அந்த மேனேஜர் வந்து, பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அக்ஷய் பரவாயில்ல சார், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே அந்த வாமிட் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக போறான். சானியா இனிமே உன்ட்ட பேசவே மாட்டா, அவ திமிருக்கு அவளை அடக்காம நான் விடவே மாட்டேன், எனக்கு மட்டும் அவ மேல ஆசையே இல்ல, அவளோட பணக்கார குடும்பத்து கூட சம்பத்தை வச்சுக்கிட்டாதான் நானும் வாழ்நாள் ஃபுல்லா பணக்காரனா இருப்பேன், அப்படியே சந்தோஷமா இருப்பேன். அதனாலதான் என் அப்பா கூட அவகிட்ட கல்யாணம் பண்றதா பேசினாரு. ஆனா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது, மண்டை ஃபுல்லா திமுரு, அவ எனக்கு பிடிக்கலனாலும் நிச்சயமா உனக்கு இல்ல அப்படின்னு திமுரா பேசுறான். அக்ஷய்க்கு செம்ம கோவம் வருது, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கான். இங்க அந்த பாஸ் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி பாஸ் பாஸ்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. யாருடா அதுன்னு பார்த்தா, அட இது நம்ம லியோ. அக்ஷய்க்கு சுத்தி சுத்தி ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான். மச்சானா இப்படிதான் இருக்கணும், யாருக்கெல்லாம் லியோ மாதிரி மச்சான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. எனக்கும் அப்படிதான், லியோ மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ல நாத்தனார் கிடைக்கணும். இங்க பப்ளு பேசின எல்லாத்தையுமே லியோக்கு வீடியோவா அனுப்பிடுறாரு இந்த மேனேஜர். அந்த வீடியோவை லியோ அப்படியே சானியாக்கு அனுப்பிடுறான். சானியா அதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகுறா. இங்க பழைய மாதிரி ஃபெரி குழந்தைங்களுக்கு எல்லாம் சமைக்கிறதுக்காக வந்திருக்கா. குழந்தைங்க பாத்துட்டு, என்ன ஃபெரி அக்கா, உங்களுக்குதான் உடம்பு சரியில்லையே, நீங்க எப்படி சமைப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனக்குதான் அசிஸ்டன்ட் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. விக்கி நிக்கிறான், வா எனக்கு ஹோட்டல் மாதிரி சமைச்சு தர போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சமைச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க, ஜாலியா பேசிட்டே சாப்பிடுறாங்க. இருட்ட ஆகுது. குழந்தைங்க ஃபெரிக்காக இன்ட் போட்டாங்கல்ல, ஃபெரி ரிஜெக்டட்ன்ட்டு, இப்ப அதே நோட் எடுத்து ஃபெரிக்கு நிறைய ஸ்மைலிய போடுறாங்க. சானியா அக்கா விட ஃபெரி அக்கா தான் இப்ப நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, எனக்கு என்னமோ ஃபெரி அக்கா தான் நமக்கு அண்ணியா வர போறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்பா அம்மாவை நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஜெனிய நினைச்சோ ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, அழுகுறாரு. இந்த டைம் கரெக்டா ஆரி வரான், அப்படியே எக்ஸசைஸ் பண்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு நடிக்கிறாரு. ஆரி ஜெனிக்காக சூப்பரா கியூட்டா குட்டி ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அத பாத்துட்டு ஜெனி அப்படியே வெக்கப்பட்டுட்டே வாங்கிட்டே குனிஞ்சிட்டே சிரிக்கிறா. அத பாத்துட்டு ஆரிக்கும் சிரிப்பு வருது, சிரிக்கிறான், என்னடா இது புதுசா வைக்கப்படுறாளே அப்படின்னு நினைக்கிறான். இத பாத்துட்டு அப்பா, என்ன மாதிரியே என் பொண்ணும் தனிமைய ஃபீல் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஆரி கூட சேர்த்து வைக்கணும்ட்டு உங்க ரெண்டு பேருக்கும் மூவி டிக்கெட்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் மூவிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் துரத்தி வச்சிடுறாரு. உடனே ஆரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆஹா அப்பா தேங்க்யூ அப்படின்னு தலையாட்டுறான். உடனே ஜெனி சொல்றா, அப்பா இந்த இடத்துல என்ன தியேட்டர் இருக்கு, நான் போக மாட்டேன், எல்லா படமும் முடிஞ்சு முன்னாடி போறா. ஓடி வந்து ஆரி, நிஜமாவா சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா தியேட்டர் போகணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் சாதாரண பையன் மாதிரி கிடையாது, என் கூட தியேட்டர் வர பொண்ணு என்னோட லவ்வரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஜெனியோ வெக்கப்பட்டுட்டே, நான் மட்டும் சாதாரண பொண்ணு இல்ல, நானும் அப்படிதான், தியேட்டருக்கு போறதுன்னா என் கூட வர பையன் என்னோட லவ்வரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. இப்படியே சிரிச்சுட்டு அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஏய் காலையில ஏதோ பேச்சு மாறிட மாட்டியே, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்ற மாதிரி ஆயிடாதுல்ல அப்படின்னு சொல்றான். நான் என்ன குடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டே போறாங்க. அப்போ ஹைஃபை அப்படின்னு ஆரி சொல்றான். ஜெனியும் ஹைஃபைன்னு அடிக்க வரா.
பாக்குறா. அப்படியே அவ கைய இறுக்கமா புடிச்சிடுறான். நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே, அப்போ கைய பிடிக்கிறது ஒண்ணு தப்பில்லையே அப்படின்னு ஆரே சொல்றா. உடனே ஜெனியும் வெக்கப்பட்டுட்டே ஆமா ஆமா தப்பில்ல தப்பில்ல அப்படின்னு சொல்றா. இதோட எபிசோட் 30 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 31 பாத்திரலாம். இப்படியே ஜெனியும் ஆரியும் கைய பிடிச்சிட்டு நடந்துட்டே போறாங்க. ஜெனிக்கு ஒரே வெக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நைட் டைம் ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும்ல. இங்க ரகு சானியோட ஆபீஸ்க்கு வந்து சானியா இருக்காங்களான்னு கேக்குறான். ஆனா அவ ஆபீஸ்ல இல்ல. மேடம் இல்ல, உங்க நம்பரை நோட் பண்ணி கொடுங்க, நாங்க அப்புறமா கால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் முடியாது அப்படின்னு அந்த நோட்டை ஓரமா தள்ளி வச்சுட்டு சானியா என் கூட சண்டை போடணும், வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு லூசு மாதிரி பேசிட்டு போயிடுறான். அவன் மனசுல ரொம்ப கெத்தான பையன் நினைப்பு போல. இங்க சானியாவும் பப்ளுவும் ஹோட்டல் வந்திருக்காங்க. அப்போ உடனே இவங்களை பாத்துட்டு பிரஸ்காரவங்க சுத்தி வளைச்சிடுறாங்க. இவன் அக்ஷய்ட திமுரா பேசினத வீடியோவை அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ்ட எல்லாம் போட்டு காமிக்கிறா சானியா. செம்ம கோவத்துல அவன் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிடுவா. இதே வீடியோவை லியோ தாத்தா கிட்டையும் போட்டு காட்டுறான். தாத்தா கேட்டதும் அவ்வளவு கோவப்படுறாரு. உடனே கால் பண்ணி அந்த பையனோட அப்பாக்கு, நீ எங்க ஃபேமிலி குரூப்ல இனிமே வரவே முடியாது, ஜென்மத்துக்கும் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாரு. பின்னாடியிலேயோ பாத்துட்டு செம்ம சந்தோஷமா சிரிக்கிறான். இங்க பப்ளோட அப்பா அவனை செம்மைய திட்டிடுறாரு, அரைஞ்சிடுறாரு. அவளை லவ் பண்ணி தொலைன்னு தானே சொன்னேன், இப்படி பிரச்சனையில மாட்டிட்டியே, உன்னால லவ் பண்ண கூட தெரியாதா, நான் படிச்சு சொன்னேன், நம்மள சுத்தி எப்பவுமே பிரஸ்காரவங்க சுத்திட்டே இருப்பாங்க, நீ இப்படி ஊதாரிய திரிஞ்சிட்டு இருக்க, உன்னை போய் நம்பனே பாருன்னு சொல்லிட்டு அவளை செம்மையா திட்டிடுறாரு. அறிவு கட்டவனை அறிவு கட்டணும்னு திட்டுறாரு. அவன் பாட்டுக்கு சோகமா குனிஞ்சுட்டே நிக்கிறான். அடுத்து சானியா கார் முன்னாடி அந்த அம்பி மூஞ்சி வந்துடுறான். என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு கேக்குறான். அவ முடியாதுன்னு சொல்லிட்டு கேத்தா போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஜெனி செம்ம அழகா ஒரு டிரெஸ் போட்டுட்டு வரா. அவளால அவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கவே முடியல, டொம்முன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இந்த டிரெஸ் சானியா தான் கொடுத்திருப்பா. இந்த டிரெஸ்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு, நீ போட்டோனோ உனக்கே ஆட்டோமேட்டிக்கா பொண்ணோட இயல்பு எல்லாம் வந்துரும், வெக்கப்படலாம் ஆரம்பிச்சிருவேடி அப்படின்னு சொல்லிருப்பா. அது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு ஆரிக்காக வெயிட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பா. கரெக்டா ஆரி வரா, இவளை பார்த்ததோ ஃபர்ஸ்ட் தெரியல. அப்போ அவ உட்காந்துருக்க போஸ பாத்துட்டு கண்டிப்பா இது ஜெனியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பக்கத்துல வரான். இவனை பார்த்ததோ உடனே அடுக்கொடுக்கமான பொண்ணு மாதிரி கால ஒடுக்கமா வச்சுக்கிறா. வாவ், இந்த டிரெஸ் உனக்கு ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறான். உடனே ஜெனி வெக்கப்பட்டுட்டே அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே போறா. சரி ஓகே வா, நம்ம டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போறாங்க. இந்த டைம் ஒரு திருடன் அவ பேக் புடுங்கிட்டு ஓடுறான். ஆரி பின்னாடியே துரத்திட்டே போறான். இப்போ ஜெனியோட சுபாவம் வெளியில வருது. ஷூவை கழட்டிட்டு டிரெஸ் எடுத்து சுருட்டிட்டு என்னோட பேகவால திருட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவளை கத்திட்டே பின்னாடியே ஓடுறா. இந்த சீன் செம்ம காமெடியா இருந்துச்சு. செத்தா சேக்கரு, அவ உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியல. இந்த நியூஸ் அப்படியே ஜிங்ஸ் பிரசிடென்ட்டுக்கு போகுது. அவரு கால் பண்ணி டைரக்டர் சார் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஐயோ, அந்த பையனுக்கு என்னாச்சு, உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லையே அப்படின்னு பிரசிடென்ட் சார் கேக்குறாரு. உடனே டைரக்டர் சார், இல்ல ஜெனி இப்ப யார் கூடயோ டேட் பண்றாங்க போல, கூட இருக்க பையன் ஏதோ உயிர் பிச்சை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சானியா குழந்தைங்க கராத்தே கிளாஸ்க்கு வந்து சோகமா பேசுறா. இனிமே என்னால உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியாது, நான் ஃபாரினுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சோகமா சொல்றா. பசங்க எல்லாரும் கேட்டுட்டு கட்டி புடிச்சிட்டு போகாதீங்க மிஸ்யோன்னு அழுகுறாங்க. இப்போ பாப்பாவும் ஹக் பண்ணி அழுகிறதுக்காக வரா, தம்பி கை புடிச்சிட்டு போகாத அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். இத சானியா சோகமா பாக்குறா. வீட்டுக்கு வர வழியில சோகமா பேசிட்டே வராங்க. குயின் நம்ம அண்ணாவை விட்டுட்டு போறாங்க, இனிமே அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க செல்பிஷ் யோசிக்கிறாங்க, எல்லாருமே செல்பிஷ் தான் போல அப்படின்னு சோகமா பேசிட்டே வராங்க. இங்க சானியா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வாங்க நம்ம சாப்பிட போலான்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா. இங்க கிளாஸ்ல ஃபெரி செம்மையா தூங்கிட்டு இருக்கா. விக்கி விழுந்து விழுந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். விக்கி ரொம்ப நல்லா படிப்பான் போல. இப்போ சார் பாத்துட்டு, யாரது தூங்குறது, ஃபெரியா? ஃபெரி விக்கி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் செம்ம பல்ப். வேக வேகமா டைம் டேப்லெட் எடுத்து பாக்குறாங்க, பக்கத்து கிளாஸ்க்கு ஓடுறாங்க. சாரி சார், இன்னைக்கு எங்க கிளாஸ் இல்லன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இதுக்கா விக்கி விழுந்து விழுந்து நோட்ஸ் எடுத்தா? இங்க சானியா குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு பொறுமையா ஆறுதல் சொல்றா. அண்ணா பாவம், உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், சமத்து பிள்ளையா இருக்கணும், அண்ணாவை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அழுதுட்டே சொல்றா. குழந்தைங்க, நீங்க எங்களை விட்டு போகாதீங்க, அண்ணே ரொம்ப பாவம், நீங்க போனீங்கன்னா அண்ணா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இங்க பாருங்க உங்களோட மார்க்ஸ் எல்லாமே
கம்மி ஆயிட்டே இருக்கு, ஃபெரியோட அக்கா மார்க்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, நீங்க உங்க மார்க்க அதிகப்படுத்துங்க, அண்ணாக்கு நீங்க தான் செட் ஆவீங்க, வாங்க பிளீஸ் அப்படின்னு பாப்பா அழுவுறா. இதெல்லாம் கேட்டுட்டு சானியா ரொம்பவே ஃபீல் பண்றா. என்ன விட அண்ணாக்கு ஃபெரி தான் ரொம்ப மேட்ச் ஆன பொண்ணு, ரொம்பவே நல்ல பொண்ணு ஃபெரி, உங்களையும் நல்லாவே பாத்துப்பா அப்படின்னு சோகமா சொல்றா. அடுத்த சீன்ல ரகு லியோவை வம்பல்கிறதுக்காக அவனை கொலை பண்ண போறேன்னு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ கரெக்டா அலாரம் ரிமோட்ட ஆன் பண்ணிடுறான். சவுண்ட் கேட்டு பிளாக் கேட்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ரகுவ பிடிக்க அவன் பயந்து ஓடியே போயிடுறான். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சானை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவ யாருனே தெரியல, சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும், அவனை பத்தி எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் லியோ. உடனே சானியாவும் ஆமா என்ன கூட அவன் வந்து ஃபைட் பண்ணு ஃபைட் பண்ணுன்னு கேட்டுட்டே இருந்தான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல சானியா இனிமே நான் ஃபைட் பண்ண போறது இல்ல, என்னோட சொந்த காரணத்துக்காக முடிவெடுத்திருக்கேன்னு ஒட்டுமொத்த ஊருக்குமே நியூஸ் பரவுது. எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்கூலுக்கும் இந்த நியூஸ் பரவுது. பிரசிடென்ட் சார் எல்லாம் கேட்டுட்டு செம்மையா கோவப்படுறாங்க. அக்ஷய் ஒவ்வொரு வருஷமும் சானியா வின் பண்ற போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சானியா அப்படின்னு ஃபீல் பண்றான். அடுத்து லியோ சானியா கிட்ட பேசுறான். வர வர முட்டாள்தனமா யோசிக்கிறாக்கா, எப்படி உன்னால இப்படி பண்ண முடியுது, ஏன் சானியாக்கா இப்படி எல்லாம் பண்ற, உன்னதான் நான் ரோல் மாடலா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ இவ்வளவு ஸ்டூப்பிடா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு கோவமா பேசிட்டு போயிடுறான். சானியா லியோவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. அடுத்து சானியாவும் ஜெனியும் கஷ்டத்துக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எல்லாம் பாடிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நான் உன்னை விட்டு போக போறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா. ஜெனியும் நீ எப்பவுமே கவலைப்படக்கூடாது, என் கூட இருந்தா நீ எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும், இங்க சிரி ஹாப்பியா இருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அழுறாங்க. இந்த சீன் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாவது ஆறுதலா இருந்தா இவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். பட் எனக்கு ஜெனி மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது, யாருமே இல்ல. சானியா அப்படியே போதையில வீட்டுக்கு வந்து அக்ஷய் கொடுத்த அந்த குட்டி முயல் பொம்மையை பார்த்துட்டு அழுதுட்டே பேசுறா. பாவ சானியா மனசு விட்டு கத்தி அழவும் முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறா. மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அதை விட நரக வேதனை எதுவுமே இருக்காது. இந்த லவ்னாலே பிரச்சனை தான் போல, சேருறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதை விட ஆயிரம் மடங்கு பிரியறப்போ ரொம்பவே வலிக்கும். எவன் தான் இந்த காதல கண்டுபிடிச்சோன்னு தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா. இப்போ அக்ஷய் கால் பண்றான், மீட் பண்ண வர சொல்றான். அவளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். முன்னாடி முயல் ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லி ஃபீல் பண்றான். உனக்காக இப்படி நேரா உட்காந்து உன் கண்ணை பார்த்து ஐஸ்கிரீம் நான் வாங்கி கொடுத்ததே இல்ல, இதுதான் நம்ம மீட் பண்ற கடைசி மீட்டிங்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்ன கால் பண்ணி வர சொன்னேன். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நீ சாப்பிடுறப்ப ரொம்பவே அழகா இருக்கும், உன்னோட புருவம் அழகா வளைஞ்சிருக்கும், நான் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நீ ஏதாவது முடிவெடுத்தா நிச்சயம் அது ஒரு காரணமா தான் இருக்கும், நீ எவ்வளவு கஷ்டத்துல இருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம ஒன்னா சந்தோஷமா இருந்ததெல்லாம் நினைச்சு பாரு, கஷ்டம் எதுவுமே தெரியாது, நீ ஃபாரின் போன அப்புறம் நிச்சயமா என் ஞாபகம் கூட உனக்கு வராது, நீ எல்லாத்தையுமே மறந்துடுவ அப்படின்னு ஆறுதல் சொல்றான். பாவம் சானியா அழுதுட்டே இருக்கா, அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பேசி முடிச்சுட்டு அவ கைய புடிச்சிட்டு ரொம்பவே வருத்தமா பேசுறா அக்ஷய். பேசி முடிச்சுட்டு கைய எடுக்கறான், அப்படியே அவன் கைய இறுக்கமா புடிச்சிட்டு அழுகுறா. அவ மனசுக்குள்ள போக வேணா இப்படியே உன் கூட இருந்துடலான்னு தோணுது, ஆனா அவளால அக்ஷய் அப்பாவை மன்னிக்கவே முடியல. இதோட எபிசோட் 31 முடியுது. நாளைக்கு எபிசோட் 32, 33 பார்க்கலாம். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.